பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கில்லி சார், கதிர் மாமா போன் அடிக்காரு. மாமா, எங்கயா போன? நீ போன நேரத்துக்கு ரத்தத்தை இந்நேரத்துக்கு ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிருந்தா கூட மொத்த ரத்தத்தையும் பாட்டில ஏத்திருக்கலாமே. நீங்க எங்கடா இருக்கீங்க? இமயமலைக்கு தியானம் பண்ண போயிட்டு இருக்கோம். நீ வர்றதுக்காண்டி ஒட்டஞ்சத்திரத்திலேயே தான் ஏன் உட்காந்துட்டு இருக்கோம். வாட்ச்மேனா உட்காந்துட்டு இருக்கோம். போலீஸ வாட்ச்மேன் வேலை பார்க்க வச்ச பாவம் உன்னையே தான் சேரும். நான் வெறும் வயித்துல படுத்து கிடக்கேயா? இந்த ஆளு நாலு தரம் தீய வாங்கி கொடுத்தே என்ன படுக்க வச்சிட்டாரு மாமா. அப்படியே உன்னை அடிச்சிடும். யோ, வாய திறந்து சொல்லையா, எங்கயா இருக்கீரு? வண்டிய பாத்துட்டா? நீ போன போய் வர. வண்டிய பாத்துட்டியா? ஆமாங்க இருக்கு. அவன் வரானா சார்? வண்டி பக்கத்துல தான் இருக்காராம். நம்மள பாத்துட்டாராம். வரட்ட, அவனை வச்சுக்கிறான். இரு மாமா, வர்றேன். டேய், என்னடா எங்கடா போய் தொலைஞ்ச? என்னாச்சுன்னு சொல்லு. அப்புறம் சொல்றேன். நீங்க முதல்ல வண்டியில இருங்க, நம்ம கிளம்பலாம் வாங்க. ஏன் மாமா எல்லாத்தையும் உனக்குள்ள மர்மமாவே வச்சிருக்க? உண்மைய சொல்லு. உன்னைய நம்பி உசுர பணைய வச்சு வந்துட்டு இருக்கேன்ல. ரத்த தானம் கொடுக்க போறேன்னு சொல்லி போன, இப்ப உனக்கு எவனா உசுறு தானமா கொடுத்த நினைச்ச மாதிரி வந்திருக்க. என்னதான் ஆச்சு? யார் இப்படி பொழந்து கட்டினா உன்ன? எங்க எப்படி என்ன நடஞ்சுன்னு வாயத்தோட சொல்லையா? ஏய், எவனா நம்ம திட்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஊடால புந்து அம்பட்டையும் சரிக்கலான்னு பாக்குறான். அதென்ன உன்னைய மட்டும் அள்ளிட்டு போய் குத்திருக்கான்? நாங்கெல்லாம் வந்ததுல இருந்து இதே வண்டியில தானே படுத்து கிடக்கோம். எங்களை ஒரு நாய் கூட சீண்டலையா? எப்படி சீண்டும்? இங்க யார் மெயின்? நான் தானே. என்ன தூக்கிட்டா அம்பட்டையும் நிறுத்திடலான்னு பிளான் போட்டு என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க. சும்மா விடுவேண்ணா, எல்லாரையும் பொழந்து கட்டிட்டு தான் வந்திருக்கேன். உன்னைய தூக்கி என்ன பிரயோஜனம்? உன் முகத்துல இருக்க காயத்தெல்லாம் பார்த்தா நீ அவங்கள சாத்துன மாதிரி தெரியல. ஐயா சாமி ஆளை விடுங்கன்னு உசுர காப்பாத்திட்டு ஓடி வந்த மாதிரில இருக்க. அடிச்சு மூஞ்ச உடச்சிருவேன். ஓத்திட்டு வண்டி ஏறா. இருக்கு கம்னாட்டி. ஏறா, 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 ஏறி தொலை, ஏறு. மாமா மஜா பண்ண போனியா? ஏய், பேசாம வரமாட்டியா? இல்ல மாமா, நீ அவசரப்பட்டு போகும்போதே தெரியும் ரத்த தானம் கொடுக்க போல ஏதோ பொம்பளை கால் பண்ணிருக்கான்னு. இங்க பாரு, பொண்ணாசையில இந்த பூமியில காணாம போனவன் நிறைய பேர் இருக்கான். அதை நம்பி வாழ்க்கையை கொட்ட விட்றாத. எவனோ உன்னை வசமா வெளுத்து உன் கதைக்கு முடிவு கட்டுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ள நான் சொல்றேன், இதெல்லாம் மாத்திக்கோ. பொம்பளை சகவாசத்தை விட்டுருமாமா. ஏ போட்டானா, எல்லா மண்ணும் எங்களுக்கும் தெரியும். மூடிட்டு வண்டியில ஏறு, வாய புழக்காத ஏறு. அண்ணா வர வந்து இறங்கிட்டாரு, சீக்கிரம் வர போகணும். எது சிங்கம் சிறையில இருந்து வந்துருச்சா? அதெல்லாம் வந்து பல மணி நேரம் சேனி போத்திட்டு நவுரு தள்ளு. என்னடா பண்ணிக்கிருக்க?
விடு, நாங்க பாத்துக்கறோம். இங்கே நீ இந்த ஜனனி அழைச்சிக்கு கோவிலுக்கு எதுவும் போயிட்டு வா. இல்லாட்டி நம்ம வர்ற வழியில இந்த தோப்பு ஒண்ணு இருந்துச்சப்பா, இந்த தோப்புக்கு போய் சிரிச்சு பேசிக்கு காத்தாடிட்டு வாங்க. இங்கனக்குள்ளேயே உட்காந்து எங்க பாட்டிய பாத்துக்கிருந்தா கஷ்டம்தான் மிச்சமாகும். எங்களுக்கு தான் வேற வழி இல்ல தலையெழுத்து, உங்களுக்கு என்ன? போடி அழைச்சுக்கு போ. இல்லக்கா பரவாயில்ல, நான் அப்புறம் போய்க்கிறேன். அப்புறம் போயினா அப்புறம் எப்புறம் போய் பாப்ப? ஓஹோ, ஒருவேளை இந்த குடும்ப தாமலைங்க கிட்ட என்னத்த ரொமான்ஸ் பண்றதுன்னு யோசிக்கிறியோ? இல்லக்கா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி சக்தி ரொம்ப ரொமான்டிக்கான ஆளு தான். பாத்தீங்களாக்கா, நாம தான் சக்திக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பயங்கரமான ஆளா இருப்பான் போல இருக்கே. பரவாயில்ல தான், நல்லது தான். என்ன பரவாயில்ல, சித்தப்பால 90s கிட் தான், சுமாரா தான் ரொமான்ஸ் வரும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் 2K கிட்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? போய் பாருங்க என்ன லெவலில் பண்ணுறாங்க தெரியுமா? என்னம்மா, நீ தான் காலேஜுக்கெலாம் போறியே, உனக்கு தான் தெரியும்ல. என்ன தர்ஷன், அமைதியாக இருக்க? கரெக்டு தானே, எடுத்து விடு உன் காலேஜ் ரொம்ப சலப்பறைகளை. தர்ஷா இந்தா காஃபி சாப்பிடு. வேணாமா? ஏன் தர்ஷா, அதான் அப்பதான் சொன்னாங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா தான் இருக்கேன், பொறுமையா தான இருக்கேன். நேத்து அப்படி மோசமா பேசினாரு, இதோ இனி கை நட்டிட்டாரு, அப்ப கூட பொறுமையா தானமா இருக்கேன். இந்த காலத்துல என் வயசு பசங்களோட அப்பாலாம் எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க தெரியுமா? இந்த வீட்டுலதான் எல்லாம் தலைகீழ இருக்குது, அடிமை மாதிரி நடத்துறாருமா. நீயும் பேசாம இருக்க, எங்களையும் பேச விட மாக்கிட்டு இருக்க. மா இல்ல எனக்கு புரியல, நான் என்னமா தப்பு பண்ண? இந்த காலத்துல என் வயசு பசங்களை எப்படி இருக்காங்க தெரியுமா? அப்ப எல்லாம் இருக்க கூடாது, ரெஸ்பான்சிபிளான பையனா இருக்கணும் சொன்னது யார் தெரியுமா? நீ சொன்னாலதான் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன் இதான் இல்ல?